Hi guys, ellarku vanakkam. Innikku namba channel la namba paaka porradhu empty salna. Adhaavadhu rotu kadaiyila seira salna. Romba suvaiya irukum. Adhukku theviyana porutkal enna nu paakalam. Vaanga. Vengayam 2, thakkali 2, podina siridalavu, pachamolaga 2 eduthukonga. Na perusa irukkradhunala onna cut panni eduthiruken. Karuveppila konjam, kothamalli konjam. Pan-a nalla heat pannikonga. Pan நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் நாம இதில 4 டேபிள்ஸ்பூன் oil ஊத்திக்கலாம் 4 இல்ல 5 டேபிள்ஸ்பூன் ஊத்திக்கோங்க இது எண்ணெய் கொஞ்சம் அதிகமா இருந்தாதான் சால்னால கொஞ்சம் மேலே எண்ணெய் வந்து நிக்கிற மாதிரி நல்லா இருக்கும் இதுக்கு நாம இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு 2 ஸ்பூன் ஏலக்காய் 3 பட்டை ஒரு அளவு ஒரு துண்டு அப்புறம் லவங்கம் ஒரு 4 எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இது போட்டு நல்லா பொரியட்டும் ஒரு வதக்கிக்கலாம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நாம இதல கறுவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு 4-5 கறுவேப்பிலை இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் கம்மியா இருந்தா போதும் அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயமா இருக்கிறதுனால 4 எடுத்துர்க்கேன் நீங்க பெருசா வெங்காயம் இருந்துச்சுன்னா 2 எடுத்தா போதும் வெங்காயம் எவ்வளவு எடுக்கறீங்களோ அவ்வளவு குவாண்டிட்டி வந்து சாம்பார் கிடைக்கும் சால்னா நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வணக்கிக்கோங்க வணக்கனதுக்கு அப்புறம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா வணக்கிக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் புதினா எல்லாத்தையும் நம்ம இதல சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் இது நல்லா தக்காளிலாம் ஸ்மாஷ் ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது நல்லா வேகறதுக்காக நாம இதல உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது தேவையான அளவு நாம போட்டுக்கலாம் நான் ஒரு கை அளவு எடுத்துக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க உங்க டேஸ்ட்க்கு தேவையான அளவு இப்போ நம்ம நல்லா வதக்கனதுக்கு அப்புறம் ஒரு கை அதாவது ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இவ்ளோ கொஞ்சம் அளவு சேர்த்தினா கொஞ்சம் நிறைய சேர்த்தினாதான் இந்த சால்னா கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போணும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை இதல தெரிய கூடாது அதனால நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சி எல்லாம் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வணக்கனதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டுருக்கு உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் காரம் கம்மியா தான் சேர்த்துக்குவோம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் அதிகமோ கம்மியோ பண்ணிக்கலாம் இப்போ நாம இதல சிக்கன் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் அப்புறம் மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க நல்லா இத mix பண்ணி விட்டுக்கோங்க இது பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க அடுப்பை இல்லனா அடி பிடிச்சுக்கும் இது நல்லா வணக்கனதுக்கு அப்புறம் உடனே தண்ணி ஊத்திடுங்க அப்பதான் அடி பிடிக்காது நல்லா நிறைய தண்ணி ஊத்துணும் சால்னாக்கு நீங்க நிறைய தண்ணி ஊத்துனாதான் நம்ம இன்னும் இன்கிரிடியன்ட்ஸ் போடுறதுக்குலாம் கரெக்டா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம கல்ல மாவு போட போறோம் அதனால நம்ம அதுக்கேத்த மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமா ஊத்துணும் இந்த கல்ல மாவு போட்டா நம்மளோட சால்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க இத ட்ரை பண்ணுங்க மறக்காம இது கல்ல மாவு அப்படினு டேஸ்ட் இருக்காது அப்படி நினைச்சிடாதீங்க நீங்க இத ஒரு தடவை செஞ்சு பாருங்க நம்ம இதுக்கு தேங்காவும் தேவை நெக்ஸ்ட் அப்படினு சொல்றேன் இப்ப நம்ம நிறைய தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் இப்போ தண்ணி ஊத்திக்கேன் அந்த தண்ணி கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம மிக்ஸில ஒரு 1/2 மூடி தேங்காய் அரைச்சுக்கலாம் 1/2 மூடி தேங்காய் எடுத்துர்க்கேன் 1/2 மூடி தேங்காய்க்கு ஒரு 10 முந்திரி எடுத்துக்கோங்க 10 முந்திரி எடுத்துக்கிட்டு அதல கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இல்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகச ஆட் பண்ணிக்கலாம் அது ஆட் பண்ணாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் நல்லா வரும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இத நல்லா நைஸா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்திரலாம் அரைச்சதே இப்போ சைடுல வச்சிருங்க அதுக்கு முன்னாடி நாம இதல கொதிக்கறப்போ கல்ல மாவு தண்ணி mix பண்ணி ஊத்துனோம் நானு
ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு போடுறேன். நீங்கள் எவ்வளோ கடல மாவு போட்டுறீங்களோ அவ்வளோ கெட்டி வரும், ரொம்ப அதிகமாகவும் போட்டுறாதீங்க, அப்புறம் சால்லாம் நல்லா இல்லாமல் போயிடும். ஒரு ஒரு தேங்காவுக்கு ஒரு அரை மூடி தேங்காய்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அதுக்கு மேலே கடல மாவு அதிகமாக போட்டாதீங்க, ரொம்ப அது வந்து ஒரு பிசு பிசுன்னு வர்ற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இந்த கம்மி அளவில் கரெக்டாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ரோட்டு கடையில் விற்கிற மாதிரியே சால்னா அதே மாதிரி வரும். இப்போ நாம் இதை இதில் ஊற்றிடலாம். தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்திக்கோங்க, அப்போ தான் சால்னா நல்லா தின்னாக வரும். சால்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி, ரெண்டு பெரிய டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் முந்திரி கசகசா அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை ஊற்றிட்டு இதுலேயும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா வரும். ஏன்னா இது வந்து ஒரு 20 நிமிஷமாச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். அது கொதிச்சிட்டே இருக்கிறம்போது தான் அந்த சால்னா ஃப்ளேவர் நல்லா வரும் நம்மளுக்கு. நல்லா தண்ணி எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க. இதில் நம்மளுக்கு கெட்டியும் வந்துடும், அந்த டேஸ்ட் வர்றதுனால நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்குனால நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வரும். இது நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க. முதல்ல 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மூடிடலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணால் தான் எண்ணெய் வந்து நல்லா தனியாக பிரியும். இப்போ கொதிக்குது, நம்ம இப்போ அடுத்து அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கலாம். இதை சிம்லேயே ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்கிற வரைக்கும் தான் இந்த சாம்பார் நல்லா டேஸ்ட் வரும். அதுக்கேற்றின மாதிரி தண்ணி ஊற்றுங்க. எண்ணெய் அப்படியே தனியாக அப்படியே பிரியும் சிம்மில் வச்சிங்கன்னா. இதை லிட்டு போட்டு நம்ம மூடிடலாம். சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிது பாருங்கள். அப்படியே லிட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் வைங்க, அதில் காற்று வெளியே போகிற மாதிரி. நம்மளுக்கு இங்கே ஓட்டை இருக்குது, அதில் போயிடும். ஓட்டை இருக்கிற மாதிரி வைங்க. இப்போ நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சாம்பார் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எண்ணெய் தனியாக அது தனியாக நிற்கிது. ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் கெட்டியாகிடும். அப்படியே உங்களுக்கு இன்னும் கெட்டி வேணும்னா இன்னும் கொஞ்சம் காய வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப கெட்டி பண்ணிங்கன்னா சாம்பார் நல்லா இருக்காது. நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட டேஸ்ட்டான ரோட்டுக்கடை சால்னா சாம்பார் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.